உன்னாக சேரும் நற்புகள் எல்லாமே கூடிடுமே. சொந்தங்கள் உண்டு பந்தங்கள் உண்டு பிரிவுகள் இல்லாத பணிமன்றமே. வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு வேத வார்த்தையின் அலசல் உண்டு. ஐயாவோடு அன்பு உண்டு அவரின் ஆழமான போதனை உண்டு. ஏன்னா நாங்க ஒன்னா சேரும் டிக்கெட் தான் இது எங்களோட டிக்கெட் தான். நாங்க ஒன்னா சேரும் டைம் தான் இது ஐயாவோடு டைம் தான். வாங்க 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 அன்பு சொல்லுங்களா கண்மணிகளா. அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். அதனால் உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வணக்கம் ஜெரமி. வணக்கம் அங்கிள். நான் சந்தோஷம். இப்போ உன் பேரை சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு இரும்பல் வருது. தெரியலிங்க. உன் பேரை சொன்னாலே யாரோ நினைக்கிறாங்களா உன்னை பற்றி? என்ன நினைக்கிறது? திடீர்னு உன் முகம் பாரு, நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்குது. இது ஏதாவது அடையாளமா? யாராச்சும் நினைக்கிறாங்களா? இந்த உடனே தப்பியும் என்ன நினைக்கிறதுக்குன்னு இழுக்கிறாப்புல அங்கிள். யாரோ நினைக்கிறாங்க போல அங்கிள். ஓ, ஒரு நினைக்கிறதுக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அதை தாண்டி யாராவது இருக்கிறாங்களா? அதை தாண்டி உட்பி இருக்கிறாங்க. ஓ, உட்பி. ஏன்னா அம்மா அப்பெல்லாம் ரெகுலர், இந்தளவுக்கு பளிச்சுன்னு பிரகாசிக்காது. ஆமாம், இந்த உட்பி தான். ஆ, ஆமாங்க. பார்த்தியா பாரு, பல்லு கூட நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்குது பாரு. ஆமாங்க. ஓகே ஓகே. என்னப்பா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஆ, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்க அங்கிள். அதுக்கப்புறமா நேற்று நம்ம பேசுனதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்ததில் அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண. சரி. எல்லாம் வீட்டில் எல்லாம் ஆர்வமாக கேட்டாங்க. பெரிய பாப்பா என்ன சொன்னாங்க? பெரிய பாப்பா நேற்று நம்ம பேசின டிஸ்கஷன். பெரிய பாப்பா வந்து எனக்கு தான் பாப்பா, உனக்கு பாப்பா இல்லைப்பா. உனக்கு வந்து ரெண்டு சின்ன பாப்பா தான். ஆமாங்க. அப்புறம் போயிட்டு வந்ததை குறித்து எல்லாம் விசாரிச்சாங்க. இந்த மாதிரி ஐயா நேபாளுக்கு போயிருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் காணோம் சொன்னியா? ஆமாங்க. அப்போ ஏதாச்சும் வீடியோ இல்லை ஃபோட்டோ ஏதாச்சும் பார்த்தாம காட்டினாங்களா அப்படின்னு? ஆமாம், அது ஒன்று மறந்துட்டோம்ல. ஆமாங்க. சரி, இன்னைக்கு காமிச்சா போகுது. ஆ, சரிங்க, பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். பனிமலைக்கும் ஒரு சூடாக டீ கொடுக்கறதுக்கும்
டைமிங் கரெக்டாக இருக்கு பாரு. ஆமாம் அங்கிள். ஸோ இருந்தது ஆ இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் மைண்டில் ஓடிச்சு அங்கிள். என்னென்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஊழியத்துக்குலாம் போகும்போது, குறிப்பாக அந்த நேபாள் திபெத்லாம் போகும்போது, ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் போகும்போது இடையில வீடுகள் இருக்காது, கடைங்க இருக்காது. இப்போ இந்த நம்ம பார்த்த அந்த காணொலியில் அங்கிள், ஒரு ஆள் ஆட்களை காணோம், ஒரு கடையை காணோம், ஒரு வீடை காணோம், நம்ம ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு உதவிக்கும் இது இல்லை, சாப்பாடுக்கும் எதுவும் கேட்க முடியாது, நம்ம நடந்தே போகிற மாதிரி தான். ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஆறு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து, ஒரு கேப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அது கீழே விழுறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் தான் போயிட்டுருக்குறீங்க. ஆமாம், இந்த சில மலை பகுதிகள்லாம் ஒத்தடி பாதை தான், ஒரு ஆள் தான் ஒரு நேரத்தில் நடக்கலாம். அதில் இந்த கடைசியில் வந்து பனிமலையில் ஏறுறது பார்த்தல. ஆமாங்க, ஆமாங்க. அதில் இன்னொரு என்ன ஒஸ்ட்டுன்னா, லாஸ்ட்டாக ஏறின அந்த பனிமலை, அதில் வந்து ஒத்தடி பாதையில் ஒரு கால் தான் வைக்கலாம் ஒரு நேரத்தில். ஒரு கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கால் எடுத்து முன்னாடி வைக்கணும், அவ்வளோதான் அங்கே இருந்த பாதை. இந்த மாதிரி ஒரு செங்குத்தான அந்த ஒரு மலை. ஆமாங்க, என்னுடைய லைஃப்லேயே இந்த திபெத்தில் போனது, அடுத்து நேபாளில் போனதுலாம் இந்த மாதிரி ஒரு பயணத்தில் போனதே கிடையாது. அப்படிங்களா அங்கிள்? இதை பார்க்கும்போதே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கிறீங்க. அது ஒரு இடத்துல ஒரு ஒரு அம்மா, அந்த ஊரில் இருக்க ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்து பேசுகிறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்காக, ரெண்டு பேருக்காக, இல்லை ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு வீடு இருக்க கிராமத்துக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவீங்கன்னு இதில் நாங்கள் கண்கூடாவே பார்க்க முடிஞ்சு. எனக்கு இது நீ வந்து யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை வாசிச்சேன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் முழுக்க ஏசமி நடந்து போய் சமரியக்கு வராரு. அங்கே வந்தால் யாரை சந்திக்கிறாரு? ஒரு சமாரிய ஸ்திரீ கிணத்தடியில் தண்ணி சேர்ந்துட்டு இருக்கு. அந்த 4வது அதிகாரத்தில் அந்த ஒரு சம்பவம் தான். ஒரு நாள் முழுக்க நடந்து பசியாக அந்த கிணத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்தானே? ஆமாம். பசி, சாப்பாடு வாங்க ஊருக்குள்ளே இந்த சீடர்கள் போயிட்டாங்க. இதில் என்ன எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, 12 பேரை போகணும், யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறான்ல, ஒருத்தரும் இல்லை. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. ஆ, சொல்லுங்கள். காமெடியான ஒரு சம்பவம். நம்ம இப்போ ஸ்டூடியோ ஆரம்பித்த புதுசில் இந்த கேமராமேனுக்கெல்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஓகே. அது அவங்க எல்லாரும் புதுசு. அப்போ என்ன செய்வது ஏசேன்னு தெரியாதுல்ல, புதுசுனா. ஆமாம். ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் 4 பேரும் ஓடுவாங்க, கிடக்கிடணும், ஒருத்தர் இருக்க மாட்டேன், 4 பேரும் ஓடிடுறது. மொதல் எனக்கு புரியல, ஏன் 4 பேரும் ஓடிட்டானுங்களேன்னு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், ஆமாம் ஒரு ஆளுக்கிட்ட நான் ஒரு வேலை சொன்னேன், ஏன்னா 4 பேரும் ஓடிட்டீங்களேன்னு. ஆளுகால் திருத்திட்டு மொழிப்பாப்பில் அந்த மாதிரி தான் இவங்க. யாராவது ஒரு ஆளுகிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு ஆண்டு சொல்லியிருப்பார். 12 பேரும் ஓடிட்டானுங்க. அவங்களுக்கு என்ன பசியோ, என்ன சாப்பாடு போய் வாங்கிட்டு வர வரைக்கும் காத்திருக்க முடியல. சரி, அங்கேயே போய் நம்மளும் சாப்பிட்டுட்டு மெதுவாக வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி புறப்பட்டு பண்ணேன். ஆனால் பாரு, அந்த ஒரே ஒரு ஸ்திரீக்கு நற்செய்தி சொல்லி அவளை பாவ வாழ்க்கையில் இந்த விடுதலை செய்வதற்காகவே அவளை தூரம் ஆண்டு போயிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்காகவோ அல்லது ஒரு கூட்ட மக்களுக்காகவோ அல்லது திறனாளன கூட்ட மக்களுக்காகவோ நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு வேலை, அந்த வேலையை நம்ம செய்யணும்ல. ஆமாங்க. ஆனால் ஒரு ஆத்மாக்காகவும் ஆண்டு உயிரை விட்டாரா இல்லையா? ஆமாம் இல்லையா? ஸோ நமக்கு என்ன வேலையை நம்ம ஆண்டு செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறது நம்மளுடைய கடமை. என்ன அப்புறம் வீட்டில் போய் இதை தவிர வேறு என்ன பேசுனேன், டிஸ்கஸ் பண்ணிங்க? நேற்று நம்ம அந்த காலநிலை மாற்றத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அங்கிள். அதை பற்றி வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டு அம்மா என்ன சொன்னாங்க? ஆமாம், நேற்று நாங்கள் தூங்கும்போது கூட எல்லாருமே சாக்ஸ் போட்டுட்டு தான் தூங்கினோம். ஏன்பா? ஃபேனெல்லாம் போடல, அந்தளவுக்கு ரொம்ப கூலாக இருந்துச்சுங்க. ஹெவியாக இருக்கு. உங்கள் வீட்டாண்டியம்மா 21 டிகிரி ஆனது. ஏசி வச்சாதான் அந்த கிளைமேட்டு அந்த கூலிங் வரும் அங்கிள். அதான் கேட்டுட்டு இருந்தேன் நான். அவங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க,
சென்னையிலே தானே இருக்கிற, இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு என்னைக்காச்சும் தூங்கியிருக்கிறீங்களா வீட்டில் அப்படின்னு? இல்லை, விவரம் தெரிஞ்சு இல்லை அப்படின்னா? இல்லை, அது கரெக்ட் தான். 88 தான் நான் சென்னையில் இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்பதாக திருநெல்வேலியில் இருந்தது, அப்புறம் ராமநாதபுரத்தில் இருந்தது. ஸோ 88 வருஷத்துலேருந்து சென்னையில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வானிலையை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி தான் சம்மரில் வெயில் அப்படி கொளுத்தும். ஆமாங்க. ஆனால் இந்த வருஷம் சம்மர் எப்படி இருந்துச்சு? குளுக்குள்ளதான் இருந்துச்சு. ஒரு சொட்டு வேர்வையும் வரல. இதுவும் இந்த மாதிரி நாடு லைஃப்பில் இப்படி ஒரு சம்மர் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ இது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச், வானிலை மாற்றம். ஆமாங்க. ஸோ நேற்று வந்து நம்ம பார்த்தோம், இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு முன் மாதிரி, இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். ஆமாங்க. இனிமே தான் மிக மோசமான காலங்கள்லாம் வரப்போகிறது. அந்த 4 தூதர்களும் கையில் பிடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சுனா, நம்ம ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது அந்த கலசங்கள் ஊற்றும் போதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை நேற்று இப்போ நீங்கள் சொல்லி அதை படிக்கும்போது ரொம்ப அகோரமாக இருந்துச்சு. அங்கே உங்கள் அம்மா அப்பா எதாவது ஃபோன் பண்ணி கேட்டாங்களா? இல்லை அங்கிள், நேற்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அங்கிள். இன்னைக்கு தான் போய் பேசணும் அங்கிள். சனி யார் வருவாங்களா வீட்டில்? ஆ, வருவாங்க. வருவாங்களா? வீக் டேஸ்லேயே வருவாங்க அங்கிள். வருவாங்க. ஆ, இப்போதான் இதை குறித்து நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்பதாகவும் சரித்திரத்தில் இந்த மாதிரி வானிலை மாற்றங்கள் நடந்திருக்குது. ஆ, அப்படிங்களா அங்கிள்? ஆமாம். அப்படி நடக்கும்போது எல்லாமே அவைகள் அத்தனையும் தெய்வனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுதல் தான். எப்படி கொண்டு வந்திருக்கியா? ஆ, கொண்டு வந்திருக்கேன். ஆ, யாத்திரக புஸ்தகம் 7 அதிகாரத்தில் இது நம்ம படித்தா 7-14 வரைக்கும் வாசித்தா அது வந்து ஒரு பிரம்மாண்டமான அநேக சம்பவங்களை குறிக்குது. என்னன்னு தெரியுமா? அந்த 10 வாதைகள். கரெக்டு, 10 வாதைகள் இல்லையா? இப்போ மோசே ஐயா செய்த முதல் அற்புதம், அது ஒரு நிகழ்வு. இது தண்ணீரை ரத்தமாக மாற்றணும். இப்போது சாதாரணமாக தண்ணீர் ரத்தமாக மாறுமா? மாறாது அங்கே. மாறாது. தண்ணிக்கு இருக்க தன்மை வேறு. அது என்ன சொல்கிறாங்க விஞ்ஞான ரீதியில்? H2O. H2O ஹைட்ரோஜன், ஓனா ஆக்சிஜன். அப்போ ஹைட்ரோஜனுக்கு வந்து 2 மாலிக்யூல்ஸ், தண்ணியில் இருக்க தன்மை. ஆமாங்க. ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு தன்மை. இப்போ 2 மாலிக்யூல்ஸு, இது வந்து ஒரு மாலிக்யூல், ஒன்றா சேரும் பொழுது தான் தண்ணி உண்டாகுது. ஆமாங்க. அப்போது அந்த H2O, அப்போ அடுத்தது வந்து இப்போ ரத்தம். ரத்தத்துக்கு என்ன தன்மை இருக்குது? ஒரே அதோடைய கெமிக்கல் பேலன்ஸ் இக்குவேஷன் எப்படி வரும்? நிச்சயமாக H2O கிடையாது. கண்டிப்பாக ரைட்டா? அது வேறு. அப்போ இந்த H2O டோட்டலாக இந்த ரத்தம் அல்லது ஆண்டவர் வந்து திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை சமம் மாத்திரால. ஆமாம். அப்போ திராட்சை ரசத்துடைய தன்மை என்ன? அது வேறு. வேறு. அப்போ டோட்டலாக இந்த H2O இக்குவேஷன்னு வேறு விதமாக மாறுது. இப்போ வேறு விதமாக மாற்றல் உண்டாவதற்கு அங்கே கெமிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் உண்டாகுது. ஆமாங்க. இல்லையா? அப்போ அது ஒரு வகையான கிளைமேட் சேஞ்ச் தான் அங்கே. ஏன்னா அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற ஒரு கிளைமேட், வெப்பமாக இருக்குது, குளிர் இருக்குது தண்ணீரில். ஆமாங்க. இல்லையா? அதான் அந்த 2 கரண்ட்டு கடல்லலாம் நீ பார்த்தன்னா சமுத்திரங்கள்லாம் அது அப்படியே சுற்றி சுற்றி வரும், வாட்டர் கரண்ட்ஸ். ஆமாம், தெரியும்ல. ஸோ அதுலேருந்து வெப்பம் குளிர் மாறி மாறி, அது ஒரு கிளைமேட் தானே? ஆமாங்க. அப்போ இந்த கிளைமேட் மாற்றம் அங்கே உண்டாகுது. அப்போ தண்ணீருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாற்றம் அங்கே உண்டாகுது. அந்த மாற்றம் உண்டாகும் பொழுது தான் டோட்டலாக தண்ணீருடைய தன்மை ரத்தமாக மாறுது, ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தவளைகள், 8 அதிகாரத்தில் தவளைகள் வருது. இப்போது இந்த எல்லையில் போய் இவர் வந்து கோலை வைத்து கொண்டு தரையில் அடிக்கிறார். அடித்த உடனே 3 வசனம் என்ன சொல்லுது? நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும், அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும்
உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகளை உன்மேல் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். அப்போ சொன்ன உடனே அடுத்த 5:6 என்ன சொல்லுது? மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. இப்போ தவளைகள் இருக்குல்ல, அது ஒரு விசித்திரமான பிராணி. ஆமாங்க, தண்ணீர்லேயும் வாழும் நிலத்திலையும் நிலத்துலேயும் வாழும் இல்லையா? அதிகப்படி அங்கே இருக்கும் தண்ணீரில், தண்ணீரில் இருக்கும் ரெண்டு நிலையும் இருக்கும்ல. ஆமாங்க. நேற்று நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனேன்னா வீட்டில் கதவுக்கு முன்பதாக சின்ன வராண்டா இருக்குது. சரிங்க. அந்த வராண்டாவில் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைல்ஸ் வந்து ஒயிட்டு நிறம், அப்புறம் அதில் வந்து கருப்பு கருப்பு புளி புளியாக இருக்கும். ஓகே ஓகே, ரைட்டா? செருப்பை கழட்டுறதுக்கு வந்து கழட்டுறேன், ஏதோ ஒரு சின்ன குட்டி வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. என்னமோ வித்தியாசமாக தெரியுதுன்னு நல்லா உச்சு பார்க்குறேன், ஒரு குட்டி தவளை. ஓ, அதுவும் டைல்ஸ் கலர்லேயே? டைல்ஸ் கலர்லேயே அந்த குட்டி தவளை, இவ்வளோ பெருசு தான் குட்டி தவளை. நான் ரொம்ப நேரம் அதை ஆச்சரியமாக பார்த்தேன், எப்படி இந்த தவளை இயற்கையாகவே அந்த நிறந்தானா, அல்லது அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சோந்தி அப்படி மாதிரி அந்த மாதிரி இது அப்படி மாறி இருக்குதா, அது ஒரு கேள்விக்குறி. ஆமாங்க. ஆனால் நல்லா உற்று பார்த்தா ஒரு சின்ன குட்டி தவளை. இந்த சைஸில் பார்த்துருக்கியா? இருக்கும் குட்டி தவளை இருக்குங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது இவர் வந்து கோலை நீட்டின உடனே இந்த நதியிலேருந்து குளத்துலேருந்து கொத்து கொத்தா தவளைகள் ஒரு தேசத்தை மூன்று அளவுக்கு வெளிவந்துச்சு. கேள்வி என்னென்னா, அவ்வளோ தவளையாக இருக்கும் அங்கே இருக்காதுங்க? இப்போ நீங்கள் இந்த குட்டி தவளை பற்றி சொல்லும்போது, இப்போ புதுசாக நதியிலேருந்து வந்துச்சுன்னா ஒரு தவளை குட்டியாக இருந்து வளர்ந்து பெருசாகி வரும். ஆனால் திடீர்னு எப்படி அவ்வளோ பெரிய தவளைங்க நிறையா வந்துச்சு அப்படின்றதும் இல்லை. அவ்வளோ தவளையாக இருந்திருக்கும், இருந்திருக்காதுங்க? ஒரு தேசத்தையே மூடுற அளவுக்கு இருந்திருக்காது, சான்ஸே இல்லை. அப்போ அங்கே ஒரு 100 அற்புதம் நடக்குதுல்ல, மல்டிப்ளிகேஷன். ஆமாங்க, பெருகிட்டே பெருகுதல். இந்த ரெண்டு 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு எப்படி 20,000 பேர் கடத்த போச்சுட்டாரோ அந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் அங்கே நடக்குதுல்ல. கண்டிப்பாங்க, நிச்சயமா. இது இயற்கையாகவே இருக்க முடியாது. ஆமாங்க, இவ்வளோ ஒரு தேசம் இவ்வளோ பெரிய தேசம் முடுற அளவுக்கு தவளை இருக்குது அங்கே நதிக்குள்ள? இல்லைங்க, சான்ஸே கிடையாது. இல்லை இல்லை. அப்போ அது ஒரு மிரக்கல். ஆமாங்க, தவளை வெளியே வந்தது மாத்திரம் மிரக்கல் இல்லை, மல்டிப்ளிகேஷன் நடக்குதா? சரி, இப்போ இந்த தவளைகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நதியிலேருந்து வந்துச்சா? நதியிலேருந்து குளத்துலேருந்து வந்துச்சா? இப்போது அப்போனா அது அங்கே தானே வசிக்குதுன்னு அர்த்தம். ஆமாங்க. இப்போது இவங்க ஆண்டோட்ட மன்றாடின பிறகு, யாரே இந்த பாரோன் மோசையாக்கிட்ட மன்றாடின பிறகு மோசையாக் போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, இந்த தவளைகள்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவனே. அப்போ இந்த தவளைகள்லாம் எடுத்து போடுங்கன்னா இந்த தவளை எங்கே திரும்ப எங்கே போகணும்? நதிக்கு தான் போகணும். ஆனால் இது அங்கேயே கொத்து கொத்தா சாகுது. எப்படி, எங்கேருந்து வந்தியா? அங்கே தானே போகணும். ஆமாங்க. திரும்ப வந்த இடத்துலேருந்து வராமல் போகாமல் இது அங்கேயே கொத்து கொத்தா தற்கொலை பண்ணுற மாதிரி சாகுது. அப்போ இதுவும் ரியல் கிடையாது. சாத்தியம், ஏதோ ஒரு அதிசயம், ரைட்டா? அங்கே கொத்து கொத்தா செத்து அந்த தேசமே துர்நாற்றம் எடுத்துருச்சு. அப்போ அது ஒரு அசிங்கம். ஆமாம் இல்லையா? சரி, அடுத்து என்ன நடக்குது? 16 பார்த்தனா என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய்ப்போம் என்று சொல் என்றார். சரி,
அது ஒரு மாற்றம். அடுத்து 21, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேல் என் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவே நானே கத்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களையும் உன் ஜனங்களையும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். அப்போது இந்த வண்டுகள் எல்லாமே பறக்கிற வண்டுகள். ஆமாம், காற்றில் பறக்கிற வண்டுகள். அது எங்கேயோ ஒரு திசையில் அப்படி பறந்துட்டு கிடக்குது. அப்போ எங்கேயோ பறக்கிற ஒரு வண்டை இந்த பக்கம் திசை திருப்பி விடுறதுல காற்று. இப்போ இந்த காற்றை யார் கையில் வச்சுருந்தாங்க? தூதர்கள் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தூதர்களும் இந்த காற்றின் கயிற்றை விடுறாங்க. விடும் பொழுது விடுறது மாத்திரம் இல்லை, அது எந்த திசைக்கு போகணுன்னு அந்த திசை திருப்பி விடுறாங்க. இந்த திசைக்கு நீ போ. அந்த திசைக்கு போகணுன்னே இப்போ கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ சரி. அப்போ அந்த நோக்கி போகையில் அவ்வளோ கூட்ட வண்டுகள் சரண காற்று அதை சுமந்து கொண்டு நேராக எகிப்தை நோக்கி போகுது. அப்போ அது ஒரு கிளைமேட் சேஞ்ச் தானே? ஆமாங்க. வேறு எங்கேயோ போக வேண்டிய காற்று இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த 9வது அதிகாரத்தில் ஆடு மாடுகள் மேலெல்லாம் அது கொத்து கொத்தாக சாகுது. அது ஒரு வைரஸ். ஒரு வைரஸ் வந்து அவைகளெல்லாம் கொத்து கொத்தாக சாகுது. அடுத்ததா? ஆமாங்க. இப்போ ஸ்வைன் ஃப்ளூ அந்த ஃப்ளூ இந்த சரி, அது கிளைமேட் சேஞ்சுக்குள்ளே வருமா? அதுவும் ஏறக்குறைய எல்லாமே உனக்கு கிளைமேட் சேஞ்ச் தான். இந்த கிளைமேட்டில் மாற்றங்கள் வர்றதுனால தான் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உயிர்ப்பித்து. இப்போது இந்த COVID-19 இருக்குல்ல? ஆமாங்க. அது காற்றின் மூலமாக தானே பரவிச்சு? ஆமாங்க. காற்று மூலமாக தான். அதான் எதுக்கு மாஸ்க் போட சொன்னாங்க? நீ துப்பும் போது காற்று வந்து அந்த வைரஸ் அப்படியே சுமந்து கொண்டு போகும். அப்போ காற்று பாரு, திரும்பவும் காற்று தான் வந்து நிற்கிது. 4 தூதர் கையில் என்ன இருக்குது? காற்றை பிடிக்கிறாங்க. அப்போ திரும்ப காற்று சம்மந்தப்படுது. ஆமாம். அப்போ இங்கேயும் வந்து இந்த மிருகங்கள் மேலே இந்த வைரஸ்ஸு இந்த மாதிரி ஸ்வைன் ஃப்ளூ அந்த வைரஸ் வர வேண்டுமானால் அப்போ காற்று அதை சுமந்து கொண்டு வருகிறது. ரைட்டா? ஓகே. அடுத்து 15 என்ன போட்டிருக்குது? நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். கொள்ளை நோய் எப்படி வந்துச்சு? 23, அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கத்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கத்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். இப்போ நல்லா இருந்துச்சு வானம், கிளைமேட் நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாற்றம். அதுக்கு மோசேயே தான் காரணம். கையை உயர்த்தினோடனே கர்த்தர் என்ன செய்தார்னு வசனம் சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அப்போ அந்த வானிலை மாற்றத்துக்கு யார் காரணம்? கர்த்தர். அப்போ அது வந்து ஒரு நியாயத்தீர்ப்பு இல்லையா? இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் உண்டானது வந்து ஒரு நியாயத்தீர்ப்பு. ஆமாங்க. அடுத்தது என்ன நடக்குது? அடுத்த நீ பார்த்தனா வெட்டுக்கிளிகள் 10வது அதிகாரத்தில், 10வது அதிகாரத்தில் 12வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அடியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பச்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். 13 என்ன சொல்லுது? அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கத்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரவு வரையும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. பார்த்தியா? காற்று. அந்த காற்று ஒரு நாள் முழுக்க வீசியிருக்குது. சாதாரண காற்று அவ்வளோ நாள் அவ்வளோ நேரத்துக்கு வீசுமா? கடற்கரையில் தான் இந்த மாதிரி அடிக்கும். நார்மலாக லேண்ட் அப்படி வராது. ரைட்டா? வீசம் கொஞ்சம் நேரம் அப்படி இந்த திசையில் வீசிட்டு அப்படி அந்த திசைக்கு போவோம். ஆனால் இதை வீச செய்தது யாருன்னு வசனம் சொல்லுது? கர்த்தர். அப்போ அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு யார் காரணம்? கர்த்தர். அப்போ அது ஒரு நியாயத்திற்கு நியாயத்து. ரைட்டா?
அடுத்தது 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பாத்தியா? அப்ப அது ஒரு கிளைமேட் சேஞ்ச் தானே? ஆமாங்க. சூரியன் எங்க காணாம போச்சு? 3 நாளைக்கு சூரியனை காணோம். காரிருள், காரிருள் வந்து முழு தேசத்தை முழுக்க முடிச்சு, கோஷனை தவிர அங்க மாத்திரம் வெளிச்சம் இருக்குது. மீதி எகிப்து முழுக்க, அது எவ்வளோ பெரிய ஒரு தேசம்! ஆமாம், ரொம்ப பெரிய தேசம். அப்போ ஒரு காரிருள்னா ஒரு மேகம் தானே? ஆமாம். அந்த மேகம் வந்து அப்படியே அந்த தேசத்தை மூடிருச்சு. அப்போ இது வந்து சும்மா ஒரு சாதாரண மேகமும் கிடையாது, சும்மா மேலே மாத்திரம் மேகம் இருக்கும்ல, இது வந்து தொட்டு பார்க்கலாமா அந்த அளவுக்கு அந்த காரிருள் இருந்திருக்குது. பயத்தையும் திகிலும் நடுக்கத்தையும் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் உண்டாக்கியிருக்குது அந்த அளவுக்கு. அப்போ அது ஒரு கிளைமேட் சேஞ்ச். ஆமாம், கண்டிப்பாக. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் காரணம். அப்போ பாரு, இந்த எகிப்தில் உண்டான இந்த வாதைகள் அதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு நம்ம இந்த தன்மையை, இந்த பதத்தை வச்சு நம்ம பார்த்தா அது எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் தானே? ஆமாங்க. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம், மாற்றம் வந்து ஒரு அந்த பதம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நீ எங்கே திரும்பினாலும் இது இந்த வார்த்தை தான் உலகத்தின் கழுக்கலேருந்து மெருக்கு வரைக்கும் துணிக்குது. ஆமாங்க. சமீபத்தில் இந்த G20 உலக தலைவர்கள் மாநாடு வந்து இந்தோனேஷியா தேசத்தை பாலி என்ற பட்டணத்தில் நடந்துச்சு. அந்த மாநாட்டிலையும் ஹாட் டாபிக் எது? காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். அதான் ஹாட் டாபிக். இதை நம்ம எப்படி சரி கட்டலாம்? அப்போ இதுக்கே இவங்க எல்லாரும் இப்படி புலம்புனாங்கன்னா, நீ நம்ம வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வாசித்த காரியங்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாங்க, கரெக்ட். ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இப்படி வந்து கர்த்தர் தன் இயற்கை தன் கையில் எடுத்து அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது தான், ஆஹா, இந்த பாருன்னு சொன்னால் பார்த்தியா, ஆஹா, உன் தெய்வன் தான் உண்மையான தேவன் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா இவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. ஆமாம். காற்று உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. சூரியனை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ மழை, வெயில், அப்புறம் இந்த கல் மாலை, இதெல்லாம் உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. முடியாது. இப்போ பாரு, சம்மர் காலத்தில் மழை இல்லையேன்னு விவசாயிகள்லாம் அழுகுறாங்க. மழை ஓவராக பெஞ்சிட்டா ஐயோ பயிர்கள்லாம் நாசமாக போயிடுச்சே அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ இந்த மழை பெய்யாமல் இருப்பதற்கும் மழை ஓவராக பெய்வதற்கும் மனுஷன் கையில் இருக்குது இல்லைங்க. உன்னுடைய கைக்கு மீறின அப்பாற்பட்ட ஒரு காரியம், உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. யூ ஆர் த மர்சி ஆஃப் த நேச்சர். நேச்சர்னு சொல்லுவாங்க, இயற்கை இல்லையா? ஆமாங்க. அப்போ இயற்கையை அதுக்கெல்லாம் என்ன அறிவாக இருக்குது, ஜீவனாக இருக்குது? இல்லைங்க. எப்படி அதுவாக மாறுது? அதுக்கு யாரோ கட்டளை கொடுக்குறாங்க. ஆ, இப்போ அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம பார்க்கோம், நேற்று இந்த வழிபடுத்தல் 7வது அதிகாரத்தில் அந்த காற்று எந்த திசையில் வீசணும்னு அது அதுக்கு ஒரு தேவ தூதர் இருக்கிறாராம். இப்போ இந்த 16வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் நம்ம பார்த்தோம், சூரியன் மேலே ஒரு தூதர் நிற்கிறாரு அப்படின்னு அந்தரத்தில் நிற்கிறார்ல. அப்போனா சூரியன் ஒரு நட்சத்திரம். அப்போனா இந்த அந்த சராசரங்களில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்கள்லையும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள்லையும் இந்த மாதிரி தூதர்கள் அங்கங்கே நிற்பாங்கள்ல? ஆமாங்க, நிற்பாங்க. இப்போ இந்த காமெட்டு, இந்த மிட்டியோரு, ஒரு வகையில் பார்த்தா அதெல்லாம் ஒரு வாகனங்கள். இந்த அண்ட சராசரம் அப்படியே பயணம் பண்ணுவதற்கு அதை பார்த்தா அப்படி தான் இருக்கு, அப்படி தானே இருக்கும் அவனுக்கு. இப்போது ரொம்ப வேணாம், ஒரு சின்ன உதாரணம், எசிக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த சக்கரங்களை பற்றி சொல்லுது. ஆமாம். இந்த சக்கரங்கள் மின்னல் வேகத்தில், ஒளியின் வேகத்தில் ஆகாய மண்டலத்தில் அப்படியே கடந்து போனால் நீ அதை என்னன்னு எப்படின்னு பார்ப்ப? நமக்கு எப்படி தெரியப்போகுது? ஒரு ஒளி கதிர் அப்படியே சர்ன்னு போகிற மாதிரி தானே தெரியும். ஆமாங்க.
எரி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது ஆக்சுவலாக என்ன, இந்த சக்கரங்கள். ஆமாங்க, அண்ட சராசரங்களுடைய நாலா திசையிலையும் அது சுற்றி கொண்டு வருகிறது. அது ஃபுல்லாக கண்கள் வேறு இருக்குதான், உள்ளும் புறமும் கண். அந்த அண்ட சராசரோடைய நாலா திசையும் 360 டிகிரி எல்லா திசையிலும் எத்திசையிலையும் பார்க்கக்கூடிய கண்கள் அதுக்கு இருக்குது. அப்போ சர்ண மின்னல் வேகத்தில் இப்போ இன்றைக்கி காலையில் மத்தியானத்தில் இந்த இன்டர்நெட்டில் ஒரு நாசாவில் ஒரு ஆர்டிக்கலை வாசித்தேன். ஆ சரி. ஒரு மீட்டியராய்ட் அஸ்டராய்ட் அது வந்து பூமியை நோக்கி வருதான், 61,000 மைல் வேகத்தில் பயணம் பண்ணுது. உன்னால் கற்பனை முடி பார்த்துக்க முடியுமா? இப்போ நீ வண்டி ஓட்டுறல, என்ன ஸ்பீடு? 50-60 அவ்வளோதான். நீ அவ்வளோதாங்க? உண்மையை சொல்லு. அவ்வளோதாங்க. அன்னைக்கு வேலூருக்கு போனேன். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் நம்ம கால் இந்த மலையில் ஏறினதில் கால்லாம் ரொம்ப அடிபட்டு போயிடுச்சு. அங்கே போனப்போ நம்ம டிரைவர் வந்து 100, 100, 120 ஸ்பீடில் போகிறார். ஹைவேஸில் என்ன அப்போ மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம டிரைவர் ஓட்டினதில் நான் பார்த்ததில் 200. அவர் பயங்கரமான டிரைவர். ஆனால் 200 ஸ்பீட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி என்னை திரும்பி இப்படி பின்னாடி திரும்பி பார்ப்பார். நான் தூங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கிட்டு இருந்தா அந்த ஸ்பீடில் போவார். அப்போ நம்மளுடைய வாகனங்கள்லாம் இப்போ மேக்ஸிமம் 70-80 ரைட்டா? ஓ 100 மேக்ஸிமம் 100 வச்சுக்குவோம். ஆனால் இந்த அஸ்டராய்டு 61,000 மைல் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு 61,000 மைல் வேகத்தில் சரணம் பறந்துட்டு வருது. இப்போ எனக்கு அதிகப்படியான ஆச்சரியம் மட்டும் இருக்கார் என்னென்னா, இது எப்படி ட்ராவல் பண்ணுது? இப்போது நம்ம நடக்கிறோம். ஆமாங்க. இப்போ நம்ம மைண்டு சொல்லுது இந்த திசையில் கால் இந்த திசையில் போகணும். அப்போ நமக்கு ஒரு அறிவு அங்கே இருக்குது. அந்த அறிவு சொல்கிறத நம்ம கால் கேட்டு அது ஒரு திசை நடக்குது. இப்போ நம்ம வாகனம் இருக்குது, என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த என்ஜினுடைய எரிவாயு அது வெளியே வர கார் முன்னாடி போகுது. அதுமாதிரி ராக்கெட்டு எரிவாயுலாம் கீழே வர அது எரிய மேலே ராக்கெட்டு மேலே போகுது. கடலில் இருக்க மச்சங்களை பாரு, அது வாழாட்டுது. வாழாட்டாட்ட நீந்திட்டு போகுது ரைட்டா? வானத்தில் பறக்கும் பறவைகளை பாரு, அது சிறகில் அடிக்குது, அது நகருது. காற்று அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஓகே. அப்படி இருக்கையில் இந்த மீட்டியரு இந்த அஸ்டராய்டு அது அப்படியே வான மண்டலத்தை அப்படியே சுற்றிட்டு வருதுல்ல? ஆமாங்க. அப்போ அது எப்படி நகருது? அதுக்கு நாங்கள் ராக்கெட் என்ஜினாக இருக்குது இல்லை, எப்படி நகருது? இது ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வி தான் அங்கிள். ஏன்னா வான மண்டலத்தில் ஸ்பேஸில் வந்து எல்லாம் மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று யாராச்சும் கவனம் அடித்து சுற்றி அடிக்கிற மாதிரி அந்த கல்லை வீசினா அது ஒளிய அது அவ்வளோ ஸ்பீடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைல்ல, யாராச்சும் தள்ளணும், ஏதாச்சும் ஒன்று அதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாச்சும் பண்ணால் தான் அது பறந்து போகும். இல்லைன்னா எல்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸ்பேஸில். சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு நான் ஓழித்து போகிறேன். ஆ சரி. இப்போ என் கூட இன்னொரு தேவ மனுஷனும் வராரு. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோன்னே விமானம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. விமானம் பறக்கிறதுக்கும் அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் கேப் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த பணி பெண்கள் தான் ஆயத்த பண்ணணும்ல. ஆமாங்க. இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு நான் ஜோம் பண்ணிட்டுருக்காரு. நான் பொதுவாக நம்ம நியூஸ் பேப்பர் வாசிப்பேன் லைட் உட்காந்தான். அப்போது இந்த பணிப்பெண்கள் வந்து வராங்க, வந்துட்டு ஆரஞ்சஸ் கொடுக்குறீங்களா அல்லது சாரையும் கொடுக்குறீங்களா வந்து எல்லோரையும் கேட்பாங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ நான் ஆரஞ்சு ஜூஸு வாங்கிட்டேன். இவர் வந்து இப்போ நல்லா படுத்துட்டு இருக்கிறார்.
திடீர்னு இந்த பொண்ணு வந்து அவரை தட்டி எழுப்பிடுச்சு. நான் அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்பதாகவே ஏன்னா அவர் ஜெர்மனி இருக்கிறாரு எனக்கு தெரியும், அவர் தட்டிடுச்சு. அவர் உடனே கண் ஒழிச்சுட்டு எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டார். சரி கொடுத்துட்டு அந்தம்மா போயிடுச்சு. போனோடனே இவர் என்ன சொன்னார், நல்ல ஒரு தரிசனம் பார்த்துருந்தேன், இந்த வந்து வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களான்னு. அசன் நான் அவளை தடுக்கிறதுக்கு முன்பதாகவே அவள் வந்து உங்களை தட்டி எழுப்பிட்டா அப்படின்னு. சரி என்ன பார்த்தீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் ஆவிக்குள்ளாகி ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நான் எடுத்து தரப்பட்டேன். அப்போ அங்கே நட்சத்திர மண்டங்கள் நடுவில் நான் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன். அங்கே பார்த்தா ஒரு நல்ல ஒரு அசுரத்தனமான உயரத்தில் ஒரு தேவ தூதர் அங்கே நின்றிருந்தார். அவர் என்னமோ அங்கே வந்து ஒரு காவலாளர் மாதிரி, அவங்க ஒரு சில நட்சத்திர கூட்டங்கள் நடுவில் ஒரு காவலாளர் மாதிரி அங்கே நின்று கொண்டிருந்தார். அப்போ இவர் சொல்லும்பொழுது எனக்கு உடனே இந்த வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் உள்ள வசனம் ஒன்று நினைவுக்கு வந்துச்சு. சூரியன் மேலே ஒரு தேவதூதர் நிற்கிறாரு, அப்போ அது நினைவுக்கு வந்துச்சு. அப்போ கரெக்டாக வசனத்தின்படி அது கரெக்டாக வருது. ஓகே ரைட்டு. சரி அந்த தூதர் என்ன செய்து கொண்டிருந்தான்னு கேட்டேன். அவர் வந்து அநேக இந்த சின்ன சின்ன கிரகங்களை எடுத்து கை கொள்ள இந்த தாவீது ராஜா யூஸ் பண்ணார் ஸ்லிங்கு கவன் கவன் அந்த மாதிரி ஒரு கவனுக்குள்ள ஒன்றுனா எடுத்து வைத்து கொண்டு இருந்தார். அப்போ இவர் வந்து கேட்குறாரு அந்த தூதர்ட்ட, ஆமாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டான். இந்த கடைசி காலத்தில் நட்சத்திரங்களும் முழுமனு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, அதுக்கு இப்போ நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஓ நான் தான் அந்த வேலையை நான் தான் செய்ய போகிறேன், இப்போ அதுக்கு நான் ஆயத்தப்படுறேன். இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் எடுத்து என் கவனுக்குள்ளே வைத்து தூக்கி பூமியை நோக்கி நான் வீசுவேன். அப்போ அந்த மாதிரி இந்த மீட்டியோரு அஸ்டோராய்டு இவங்க தூக்கி வீசுறது தானே அப்படி சொரன்னு சுற்றிக்கிட்டு வருது. ஆமாம் அங்கிள் இருக்கலாமா? கண்டிப்பாங்கள். ஏன்னா விஞ்ஞானிகளே, நாசா விஞ்ஞானிகளே அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பூமியில் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு விண்கல் இல்லை மற்ற கிரகங்கள் வந்து மோதி பூமிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால தான் செவ்வாய்க்கு போகணும், செவ்வாயிலேருந்து வேறு கேலக்சிக்கு அங்கே போய் நம்ம போகணும் அப்படின்றதுக்கான காரணமே இந்த இந்த மாதிரி அட்டாக்ஸ் வரப்போகுது அப்படின்னு அவங்க கணித்து வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒன்று, நீ எங்கே போனாலும் பாரு, உபதய புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுது கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை உபதய புஸ்தகம் எடுத்துக்கோ. ஆ சரி. சந்தோஷ் சொல்லுங்க ஐயா. உபதய புஸ்தகம் 3-4 வாசிக்கலாமா? வாசிக்கலாம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரே போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நட்சத்திரங்கள்ல உன் கூடை கட்டினாலும், அப்ப நீ அங்க போய் வாழ்ந்தாலும் அங்கே நான் உள்ள பண்ணுவேன். இப்படிலாம் பின்னாடி செய்வாங்க. சிருஷ்டிகர் யாருப்பா? கர்த்தர். அப்ப அவருக்கு மறைவான இடம் எங்க இருக்குது? எதுவுமே இல்லைங்க. அங்க சங்கீதக்காரர் 139 அதிகாரத்தில் சொல்ற பாரு, நான் எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? பாதாளத்துக்கு போனாலும் அங்கே அங்கே நீ இருக்கிறீர். வானத்துக்கு போனாலும் அங்கே நீ இருக்கிறீர். சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனாலும் அங்கே நீ இருக்கே இருக்கிறீர். உம்முடைய சமூகத்துக்கு பிரசனத்துக்கு மறைவான இடம் எது? எது? ஒன்றும் இல்லை. நம்முடைய அருமையான இந்து சகோதர சகோதரிகளுடைய புராண புஸ்தகங்களில், அவங்களுடைய இதிகாசங்கள் புஸ்தகங்களில் இப்படி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, தேவன் துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். ஆக்சுவலி அது என்ன அர்த்தம்னா, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஆமாம், தேவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார், அவர் இல்லாத இடங்கள் இல்லை. காற்று எப்படி எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குதோ அதேபடி அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குது. தாவீது ராஜாட்ட கேட்குற பாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி வந்து என்னுடைய பாதப்படி, நான் என் காலை எங்கே வைப்பேன்? நீ வந்து எனக்கு ஒரு வீடு கட்ட போறியா? இப்போ காலை வச்சார்னா பூமி முழுக்க கவர பயிருது. ஆமாங்க. அப்போ எங்கே நீ எனக்கு ஒரு வீடு கட்ட போகிற? வானம் முழுக்க
அண்ட சராசங்கள் எல்லாமே என்னுடைய சிங்காசனம். கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார், அவ்வளோ கண்ணு கட்டாத கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த வான மண்டலத்துடைய கிழக்கெங்க மெருக்கெங்கன்னு வானசாஸ்திரங்களுக்கே தெரியாது. வடக்கெங்க தெக்கங்கன்னு அதுவும் தெரியாது அவங்களுக்கு, லிமிட்லெஸ். ஆமாங்க. ஆனால் அவைகள் அத்தனையும் நான் அளந்து வச்சுருக்கேன்னு கருத்து சொல்கிறாரு. அதெல்லாமே அவர் என்னுடைய கைக்குள்ளே அடங்கும். அங்கே ஏசாய 44வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். அத்தனையும் என் கைக்குள்ளே அடக்கி நான் வச்சுருக்கேன். உலகத்தின் சமுத்திரங்கள் யாவும் என் கைக்குள்ளே இருக்குது. அவ்வளோ சமுத்திரம் தண்ணீரும் கைக்குள்ளே இருக்கணும்னா அவள் எவ்வளோ பெரிய ரூபத்தை உண்டு வியவராக இருக்கணும், பெரியவராக இருப்பார், ரைட்டா? அவ்வளோ பெரிய கிழக்கு மேற்கு திசையில் இருக்கிற வான மண்டலத்தின் நட்சத்திரங்கள்லாம் கைக்குள்ளே அடங்கணும்னா அவர் எவ்வளோ பெரிய அசுர ரூபத்தில் இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கும், ரைட்டா? அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட தேவன், நீ எங்கே ஓடிப்போய் ஒழிவ? எங்கேயுமே ஓடிப்போய் எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்கேயே அவர் இருக்கிறார். அங்கேருந்து உன்னை வளர்த்தழுவேன். நீதிமானாக நடந்தால் அது வேற, நீதிமானாக நடக்காத பட்சத்தில் எங்கே போனாலும் ஆபத்தான். அப்போது இவைகள் எல்லாமே வந்து என்னென்னா, இப்போ இயற்கையின் சீற்றங்கள். இன்னொன்று ரசனம் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். நியாயபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு. அங்கே இன்னொரு ஆச்சரியமான ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக ஒரு படை ஒன்று வருது. அதில் நீ பார்த்தனா இந்த இந்த பயலுங்க இருக்கிறாங்களே, யார்? பெலிஸ்தர் அங்கிள். இவங்க எல்லாருமே இந்த கானானியர், கானானியர்களை வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுக்க வராங்க. அப்போ இந்த கானானியருடைய இராணுவ தளபதி யார்? அவன் ஒரு பயங்கரமான ஆள், சிசேரா. அவனை கண்டு இஸ்ரேல் தேசத்துடைய பிரதான தளபதி பராக் பயப்படுறான். ஸோ கர்ணா கர்த்தர் என்ன சொன்னார்? நீ போ, யுத்தத்துக்கு போ, நான் அவங்க கூட யுத்தம் செய்வேன்னு. ஆனால் இவர் பயப்படுறாப்பில்ல. உடனே டெபோரா கிட்ட போய், அம்மா என்னால் முடியாதம்மா, அழைப்பை வந்து உதாசனம் செய்கிறார். அதாவது நீ வந்து இப்போ சரீர அளவில் பார்த்தா நீ கொஞ்சம் என்ன சொல்லலாம், குன்ஸ்னு சொல்லலாமா? சொல்லலாம். வச்சுக்கண்ணா, இவர் குச்சி. ஆமாம். ஆ, அப்போ இவர் குச்சி மாதிரி இருக்கலாம், நீ வந்து கொஞ்சம் சைஸாக இருக்கலாம். இப்போ இவரை பார்த்து கட்டுறது ஒரு பெரிய அதாவது உன்னுடைய உருவத்துக்கேற்ற ஒரு வேலையை இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் இவரே சொல்கிறாரு, ஆண்டவரே நான் எப்படி செய்ய போகிறேன், ஜெரிமையா அண்ணன்ட்டு கொடுத்தீங்களாச்சும் அவர் வந்து ஃபோன் ஊதுற அளவுக்குள்ளே வேலை செஞ்சிருவார், நான் எப்படி, நான் நோஞ்ச மாதிரி இருக்கிறேனே, குச்சி மாதிரி இருக்கிறானே அப்படி இவர் சொல்கிறான்னு வச்சுக்கோ. ஓகே. அப்போ இவர் குச்சி மாதிரி இருக்கிறான்னு கத்துக்க தெரியாதா? தெரியும். தெரியும். அவருக்கு என்ன கண்ணா இல்லை இருக்கும், ஆனால் தெரிந்திருந்தும் ஏன் வேலையை கொடுக்கணும்? அதுக்கு அவர் பலன் ஏதாச்சும் தருவார். ஆ, அப்போ இவனை கொண்டு நான் செய்ய போகிறேன். நீனா நீயா இல்லை, தேவன் தான் கூட சேர்ந்து செய்ய போகிறாரு. ஆமாம். அப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இதோ உன்னுடைய வேலைக்கிற ஆண்டவரே, நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன். அப்படி தான் நம்ம செய்யணும். ஆனால் இந்த பாரக்ன செஞ்சார் அதை தட்டி கழிக்கிறார். தட்டி கழித்தோடனே இவருடைய அழைப்பு இவர் கையை விட்டு போய் ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ ரேவதி மாதிரி ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ, வீட்டில் வீட்டு இல்லத்தரிசி, அந்த அம்மாவுக்கு அந்த அழைப்பு போகுது. அவங்கள கொண்டு கர்த்தர் வந்து பாரக் மூலமாக என்ன ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாரோ அதை வந்து ஒரு சாதாரண இல்லத்தரசி அவங்கள கொண்டு கர்த்தர் செய்கிறார். ஸோ இது முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன நடக்குதுன்னா, 5வது அதிகாரத்தில் நீ பார்த்தன்னா அங்கே 20வது வசனம் என்ன சொல்லுது? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயல்களிலிருந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. அப்போ வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிடுச்சு,
அந்த யுத்தம் எப்படி உண்டாச்சுன்னு பார்த்தோன்னா, அங்கே பாரு 22 தொடர்ந்து வாசிக்கலாமா. கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. அப்போது அந்த கிதோன் நதி அது வந்து பயங்கர அசுரத்தனத்தில் புறப்பட்டு வருதான். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த டைமில். அப்போ அந்த நதி வந்து அந்த அளவுக்கு அசுரத்தனமாக பாய்ந்து கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அங்கே ஏதோ ஒரு வானிலை மாற்றம். வானிலை மாற்றம் இதுக்கு யார் காரணம்? கத்தர் காரணம். இங்கே பாரு 4:15 சொல்லுது, கத்தர் செசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனைகளையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினாலே கலங்கடித்தார். யார் செய்தா? கர்த்தர். கர்த்தர் எப்படி செய்தாரு? 5:23 மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. அப்போ இங்கே கர்த்தர் வந்து யுத்தம் செய்தார் என்று 4:15 பார்த்தோம். ஆமாங்க. ஆனால் கர்த்தர் யுத்தம் செஞ்சால் கர்த்தர் இறங்கி வர்றாரு? இல்லை இல்லை. அப்போ அது யார் மூலமாக செய்கிறாரு? அந்த கிளைமேட். இப்போது 23 என்ன வாசிங்க, 5:23 தூதனானவர், கர்த்தருடைய தூதனான தூதன் தான். இதெல்லாம் யுத்த தூதர்கள். இவங்க தான் போய் அந்த பணியை செய்கிறாங்க. அங்கே காற்றை யார் கையில் பிடிச்சிருக்கா? தூதர்கள். அப்போ இவ்வளோ நடக்குதுல்ல, இங்கே வந்து யுத்தம், கர்த்தர் வந்து தம்முடைய மக்களுக்காக யுத்தம் செய்கிறார். அப்போ யுத்தம் செய்யும் பொழுது தம் மக்களுடைய எதிரிகள் அவங்க மேலே ஒரு நியாயத்தீர்ப்பு. அப்போ இதெல்லாம் நீ பார்த்தனா, 1+1+1 பார்த்தனா, இது வந்து இயற்கையை கர்த்தர் தம்மை ஆயுதமாக யூஸ் பண்ணுறார். ஏன் இயற்கையை ஆயுதமாக கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு ஏன் தெரியுமா? ஆ சொல்லுங்க. இயற்கை வந்து கர்த்தரை நோக்கி புலம்புது. ரோமர் கழுத்து நம்ம நிருபம் 8:18 அங்கே என்ன சொல்லுது, 19 வாசிங்க, மேலும் கர்த்தருடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. பாரு சிருஷ்டி, அதுக்கு என்ன கண்ணா இருக்குது? இல்லைங்க. ஆனால் காத்து கொண்டிருக்குதான். அப்படின்னா அந்த சிருஷ்டின்னா என்னப்பா? படைக்கப்பட்ட எல்லாமே பூமி தானே? பூமி அதுதானே. கிளைமேட் சேஞ்சுன்னு இப்போ வருது. ஆமாம். பூமியை பாதுகாக்கணும் அப்படிதானே சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சோடைய விஞ்ஞானிகள் எல்லாம், அரசியல்வாதிகளா? ஆமாம். ஓகே, இப்போ பூமி காத்துக்கிட்டு இருக்குதான். அடுத்து, அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுகிறவரதினாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாரு சர்வ சிருஷ்டி அது புலம்பு தான், குரோனிங். கிரேக்க வார்த்தையில் குரோனிங் ட்ரெவலிங் இருக்குது. பிரசவ வேதனை படுற மாதிரி பெருமூச்சு விட்டு ஐயோ புலம்பு தான். அப்போ அது ஏன் அப்படி புலம்புது? அதுங்களுக்கு அப்போ உயிர் பாதிப்பு நடந்திருக்குது. பாதிப்பு நடந்திருக்குல்ல, அதுக்கு ஏதோ அநீதி நடந்திருக்கு. நீ நல்லா ஒன்று யோசிச்சு பாரு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுதில்லை. அந்த குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுறதுனால தான் இந்த பூமி வந்து அசூசிப்படுகிறது. ஏன்னா அப்படி சிந்தப்படக்கூடாது. உயிரினம் வாழ்வதற்கு தண்ணீர் தான் தேவை. ஆமாங்க. இப்போ மரச்செடிகள்லாம் நடுறோம், தண்ணி தானே ஊற்றுறோம். ஆமாங்க. ரத்தத்தை நீ ஊற்றுவ? இல்லை இல்லை. ஆனால் ரத்தம் அங்கே சிந்தப்படுது. ஆபிலுடைய ரத்தம் சிந்தப்பட்டப்போ பூமியிலேருந்து அவனுடைய ரத்தம் கத்தரை நோக்கி புலம்பிச்சான். என்ன? ஆமாங்க. ஏன்னா அது பூமியே ஒரு மாதிரி அசுச்சி, இது இது என்ன, இது இது இருக்கக்கூடாத. ஏன்னா அதில் ஜீவன் இருக்குல்ல ரத்தத்தில். ஆமாம்.
தண்ணிலையும் ஜீவன் இருக்குது, ஆனால் ரத்தத்தில் வேறு விதமான ஒரு ஜீவன் இருக்குது, அது கட்டுடைய ஜீவன் அங்கே இருக்குது. இப்போ அது வந்து முறையிடுது. இப்போ நீ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை உலக யுத்தங்கள், மகா யுத்தங்கள், ரெண்டு உலக போர்கள் நடந்திருக்குது. ஆமாம், இது போக சின்ன சின்ன போர்கள் பூமி எங்கும் நடந்திருக்குது, நடந்து கொண்டே இருக்குது. இதான் இப்போ ரஷ்யா யுக்ரைனு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லைல்ல. ஆமாங்க, பிப்ரவரி ஆரம்பித்தது இன்னும் இது ஒரு பகுதி. அப்புறம் அந்த இரத்த பலி செலுத்துவது, பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் தான் பண்ணுறாங்க. ஆமாம், ஆட்களை கடத்தி கொண்டு போய் தான் பண்ணுறாங்க. இரத்த பலி இன்னசன்ட் பிள்ளை தானே. ஆமாம், இன்னசன்ட் பிள்ளை. இந்த கருத்து கலைப்பு, அபார்ஷன், சிசு கொலை, அது இன்னசன்ட் பிளட் தானே. ஆமாங்க. அப்புறம் இந்த ஜாதி சண்டை, அப்புறம் வன்முறைகள், அப்புறம் இந்த ரவுடிகள் வெட்டி கொலை பண்ணுறது ஒரு ஒருவரை, நீ என்ன விதைக்கிறாயோ அதை நீ இறக்க போகிற, அவரை விட்டுருவோம். ஆனால் மற்றது இன்னசண்ட்டு, இப்போ இந்த ரத்த சாட்சியை மறிக்கிறவங்க இன்னசென்ட் தானே. ஆமாங்க. அப்போ இவ்வளோ ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்குது. அப்போ அதனால தான் இப்போ இந்த இயற்கையை வந்து தேவ புத்திரர்கள் எப்போ வருவாங்க, அதான் அந்த கடைசி கால சேனை. அந்த கடைசி கால சேனை எப்பொழுது எழும்போ, எப்பொழுது எழும்பி நமக்கு ஒரு விடுதலை வரும், தேவ புத்திரர்கள். ஆமாம், இந்த தேவ புத்திரர்கள் இங்கே சொல்கிறது தான், அங்கே வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கார்ல. ஆமாங்க, அது ஓ அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை இல்லை, அது வந்து ஒரு இந்த புத்திரர்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. அது பெற்றெடுக்கிறா, அந்த பெற்றெடுக்கிற அந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை, அது வானத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்குக்கு வரக்கூடிய தன்மை பெற்ற, அதிகாரம் பெற்ற ஒரு சந்ததி, புத்திர ஒரு குரூப்பு புத்திரர்கள். ஓகே, இப்போ இவங்க தான் வந்து எல்லா ஆர்டரையும் திரும்ப நிலைநாட்டுவாங்க. கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக இது சம்பவிக்கும். ஒரு ஒரு ஒழுங்கு கொண்டு வருவாங்க தேவ புத்திரர்கள் எழும்பும் காலம். அது நீயா இருக்கலாம், நீயா இருக்கலாம். அப்போ அதுக்கு ஏற்ற மாறு நம்முடைய ஆவிக்குரிய தன்மை மாறணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். என்ன? ஆமாங்க, மறுபம் ஆகுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்லுது? நாம் எல்லாரும் திறந்த முகமுகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இப்போ திரும்ப வாசி. நாம் எல்லாரும் திறந்த முகமுகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தருடைய மகிமையை பார்க்குறோம். பார்ப்பதின் பலன் என்ன? ரிஃப்ளெக்ஷன். பார்ப்பதின் பலன் என்ன? வசனம் என்ன சொல்லுது? அடுத்த பகுதி என்ன சொல்லுது? ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். அப்போ மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் அடைய வேண்டுமானால் ஃபஸ்ட்டு கண்டிஷன், நீ அந்த கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடி அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீ மாறணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன். ஆ, ஓகே. இந்த தரிசனத்தில் வந்து பரலோகத்தில் ஒரு இடம், ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மேலே கர்த்தர் உட்காந்துருக்கார். அப்போ நான் வரேன், நான் வந்தேன்னா என் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பெரிய நிலை கண்ணாடி அது இருக்குது. ஓகே, அப்போ அந்த கண்ணாடி பாருன்னு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் அந்த கண்ணாடி முன்னாடி இப்போ நம்ம வந்து தலைசு வாரம் பொழுது சட்டையெல்லாம் போட்டு எல்லாம் ஸ்டைலாக இருக்கிறோமா, எல்லாம் கரெக்டாக இருக்குதான், கண்ணாடி பார்ப்போமா இல்லையா, முழு நீல கண்ணாடி அந்த மாதிரி நின்று பார்க்குறேன். ஒரு ஷாக்கு. என்ன அங்கிள்? என் ரூபம் எங்கே காணோம்? ஓ, என் மூஞ்சி அங்கே தெரியல. அதுக்கு பதிலாக கர்த்தருடைய முகம் தெரியுது. நான் ஆச்சரியத்தை பார்க்குறேன், என்ன ஆண்டவர் இதுன்னு கேட்டேன்.
என்னன்னு கேட்குறாரு. இல்லை இப்போ கண்ணாடினா அது ஏன் மூஞ்சை தானே காட்டணும், அது எப்படி உங்கள் மூஞ்சி தெரியுதுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு சொன்னார், இந்த கண்ணாடி வந்து என்னுடைய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையை நீ தியானித்து அதன்படி நடக்கும்பொழுது என்னை போல் நீ மாறுவாய். அப்போ கத்தரை போல் நம்ம மாறுவதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இப்போ என்னை மாற்று மாற்று மாற்றணும். ஒரு ஜெபம் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அந்த கற்பனைகள் என்ன சொல்லுது, அதை கை கொண்டு அதன்படி நடந்தாதான் நீ மறுபம் அடைவாய். அவர் உன்னை மாற்ற ஆரம்பிப்பார். வசனம்னுக்குள்ளே போக்கும் பொழுது வசனம் தண்ணீர் மாதிரி இருக்குதுல்ல, ஆமாங்க, அது தண்ணீர் மாதிரி இருக்குது, தீ மாதிரி இருக்குது, நெருப்பு மாதிரி இருக்குது. அப்புறம் அதை என்னை சுத்திகரிக்கும், உன் ஆவி ஆத்மா சுத்திகரிக்கும். அப்போ ஆத்மால நீ மறுபம் அடைவாய். அப்போ அந்த வார்த்தையை நீ தியானம் பண்ணும், சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது. வசனத்தை வந்து ஆரம்ப ஒரு ரெண்டு வசனமாவது உன்னுடைய மார்னிங் ப்ரேயரில் உட்காந்து அதை வந்து ஆழமாக தியானம் பண்ணணும். சரி, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான் அவன் தேவனை சந்திப்பான், இருதய சுத்தமுள்ள பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான். அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இந்த மைண்ட் வந்து அதை அப்படி சிந்திக்கணும். இதுதான் தியானிப்பதோடைய எளிய முறையில் நான் சொல்கிறேன். ஆ, ஓகே. வாய் வந்து அதை உச்சரித்து கொண்டே இருக்கணும், மைண்ட் வந்து அதையே சிந்திக்கணும். இருதயத்தில் வேறு எதுவும் அந்த இடத்துல சிந்திக்கக்கூடாது, அதே சிந்திக்கணும். சிந்திக்கும் பொழுது அந்த வார்த்தை இருக்கல பட்டே மாதிரி உன் மைண்டு போய் கூர்மையாக்கும், ஷாப்பன். அப்படி செய்யும் பொழுது நீ சிந்தையில் மறுபம் அடைவாய். அப்போ அந்த வார்த்தை வந்து தீபமாக இருக்குது, அது உன் உள்ளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது வெளிச்சத்தை கொண்டாடும். சங்கீதம் 119:130, வெளிச்சம்னா ஞானம், வெளிப்பாடு, அது உனக்கு உண்டாகும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து உனக்கு தீபமாகவும் ஆகாரமாகவும் இருக்கும். ஆமென். அப்போ ஒரு பெரிய மாற்றம் உனக்குள்ளே வரணும்னா அதுக்கு ஒரு எளிய முறை வசனத்தை தியானம். தியானிப்பது மாத்திரம் இல்லை, அதுபடியும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். வேற வசனம் அப்படி சொல்லுதா, அதன்படி நம்ம நடக்கணும். இவைகளை நீ செஞ்சு பாரு, இன்னிலேருந்து உன் லைஃப் மாறும். ஆ, சரிங்க அங்கிள். என்ன அப்புறம் இன்றைக்கி வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிற? வீட்டுக்கு போய் இன்றைக்கி நீங்கள் நேபாள் காட்டினதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம தியானித்ததின்படி இன்னைக்கு உட்கார வச்சுட்டு அதை டிஸ்கஷன் பண்ணணும். ஆமாம். அப்புறம் ஃபெப்ரவரியிலேருந்து அவங்க துணிவியாரை உட்கார வச்சு அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். எப்போ ஃபெப்ரவரிக்கு பிறகு கடை இருக்குமா இல்லை விட்டுட்டு போயிடுவியா? இருக்குமா? நம்பலாமா? நம்பலாம். இந்த முத்தனை எப்போ தான்டா வரப்போகிறாரு? தெரிலங்கய்யா, போனார், இன்னும் ஆளே காணும். டோட்டலாக இந்த கடை உங்கள் கையில் கொடுத்துட்டே போயிட்டாரா? ஒரு நாள் சொல்லவே இல்லை. அடே, டோட்டலாக கழுதி கொடுத்துட்டு போயிட்டாரா? ஓஹோ, அப்போ நீ கடைக்கு சொந்தக்காரன். நம்ம இன்னமும் ஒரு கூலி பையன் நினச்சிருந்தா உள்ளனாலா? அடுத்த வாரம் விட்டால் பாத்தில் பேசணும். ஆஹா, சாரி, பரவாயில்ல. எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. மரணதா! ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். காட் பிளஸ் யூ.